இந்தியா பல மாநிலங்களை கொண்ட நாடு, பல மொழி பேசுகிற தேசிய இனங்களை கொண்ட நாடு. கேரளா செய்யக்கூடிய எல்லாத்தையும் தமிழ்நாடு செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? அதே போல தமிழ்நாடு செய்யக்கூடிய எல்லாத்தையும் கேரளா செய்யணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? நான் என்ன கேட்கிறேன், இதே தமிழ்நாடு நீட்டு வேணாம்னு எவ்வளவு காலமா சொல்லிக்கிட்டே வந்திருக்கு. ஆனா கேரளாவில் அந்த மாதிரி பிரச்சனை வரல. அதுவே நாங்க கேட்கறது வேற ஒண்ணுமே இல்லை, நீட்டு வேணுங்கிற மாநிலம் வச்சுக்கோங்க, வேணாங்கிற தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்கள், அதை செய்ய மாட்டோம் என்று மீண்டும் சொல்லுகிறார் ராகவன். அதான் விஷயம். ஏன் தமிழ்நாடு வேணாங்குது? பல வித்தியாசங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் தாங்க இந்தியாவிலே மிக அதிகமான அரசு மருத்துவ கல்லூரிகள் இருக்கு, நாம உருவாக்கி இருக்கோம், இது நம்முடைய ஒரு சாதனை. கேரளாவில் கூட இல்ல, நான் உண்மையை ஒத்துக்கிறேன், அங்கிருந்து இங்க வரைக்கும் படிக்கிறதுக்கு. ஆகவே நாம் உருவாக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளில் நம் வீட்டு பிள்ளைகள் படிக்க வேண்டும். இப்ப நீட்டையும் பாருங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு. ராகவன் வந்து சாதாரணமா எப்பவுமே தர்க்கரீதியா பேசக்கூடியவர் தான், ஆனா இவ்வளவு சர்வ சாதாரணமா பத்தாம் வகுப்பையும் நீட்டையும் சமமா பாக்குறாரு. பத்தாம் வகுப்பு தேர்வை தவிர்க்க முடியாதுங்க, ஆனா ஏன் தமிழ்நாட்டுல நீட்டு கிடையாதுங்க? இதெல்லாம் 2 வருஷத்து விவகாரம் தானுங்க, 2-3 வருஷத்து விவகாரம் தானுங்க. அதற்கு முன்பு எப்படிங்க மருத்துவ கல்லூரியில சேர்க்கை நடந்துச்சு, நீட் இருந்துச்சு, ஆனா அதற்கு முன்பு பத்தாம் வகுப்பு இருந்துச்சு, பிளஸ் டூ வகுப்பு தேர்வு நடந்துச்சு, எப்படி ரெண்டையும் சமப்படுத்தலாம்? இது அக்கிரமம், அநியாயம். நான் ஒன்றை சொல்லுகிறேன், இது அவர் மனுநீதி தேர்வு என சொன்னது எவ்வளவு சரி என்பதற்கு நீங்க சில புள்ளி விவரங்கள் சொன்னீங்க, அதுக்குள்ளே அவர் போகல. என் கையில ஒரு புள்ளி விவரம் இருக்கு, 2019 அக்டோபர் 1ஆம் தேதி ஒருத்தர் தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் போட்டு தகவல் வாங்கியிருக்காரு, அவருடைய பெயர் வழக்கறிஞர் அப்பா உரத்தனம். அதுல வரக்கூடிய தகவல் என்ன தெரியுமா, 2016-17 தமிழக அரசு மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்த தமிழ் வழி பயின்ற மாணவர்கள், இது அரசு பள்ளி மாணவர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமா தமிழ் வழியில படித்த மாணவர்கள் 438 பேர். ஆனால் 2018-19 தமிழக அரசு மருத்துவ கல்லூரிகளில் சேர்ந்த தமிழ் வழி பயின்ற மாணவர்கள் வெறும் 88 பேர். 438 எங்க, 88 எங்க? இத கிடைச்சது நீட், இது வந்து மனுநீதி. மனுநீதினா எந்த எந்த மனுநீதிங்கிறாரு, பல ஆயிரம்ங்கிற உங்க கதையெல்லாம் இருக்கட்டும், என் கையில புத்தகம் இருக்குது, ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்கீங்க, தமிழ்லயும் வந்திருக்கு, நான் முழுக்க முழுக்க 20 மனுஸ்மிருதிகள் அவ்வளவையும் படிச்சவே. நானு பெருமைக்காக சொல்லல, வாதத்துக்காக சொல்லுகிறேன். அதுல முதல் மனு அவர்தான் முக்கியஸ்தர் என்று அதை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தத்தக்க அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது புறம் படித்தவன் என்கிற முறையில சொல்லுகிறேன். அது என்ன சொல்லுகிறது, பகுதி 1 தரத்து 91 மனு நீதி, சூத்திரர்களுக்கு கடவுள் விதித்துள்ள ஒரே வேலை பிராமண சத்திரிய வைசிய 3 வருணத்தவருக்கு பணிந்து ஊழியம் செய்வதே. அதே போல பகுதி 5 தரத்து 85 சொல்லுது ஒரு சண்டாளனை, அதே போல பிரேதத்தை இந்த ரெண்டு பேரையும் பாருங்க, தொட்டாலே தீட்டு குளிக்கணும், சண்டாளன் தான் பஞ்சமர் குலம் இன்றைய பட்டியல் சாதி மக்கள், அவங்களையும் பிரேதத்தையும் சமமாக பார்த்த மனு நீதி. இந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா உங்கள் கல்வி மறுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பாருங்க, நீட்டை கொண்டு வந்து எம் தமிழ் வழி படித்த பிள்ளைகள் 438 பேர் அன்றைக்கு, இன்றைக்கு வெறும் 88 புள்ளி வரும் காண்பிதா இல்லையா? தமிழ்நாட்டுல அநீதி நடந்திருக்குன்னு ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு தரக்கூடாது? ஜெயலலிதா காலத்துல கொடுத்தீங்களா இல்லையா? அவங்க மறைஞ்ச முறையில இப்ப திணிக்கிறீங்க, அவங்க உறுதியா நின்று அந்த ஆண்டுக்கு விலக்கு வாங்கினாங்களா இல்லையா? விலக்கு தர முடியும். இப்ப அவர் நீதிமன்றத்தை பத்தி சொல்றாருல, உச்ச நீதிமன்றத்தை பத்தி, அந்த உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு தருவதற்கு முன்பு என்ன கேட்டுச்சு, நீட்டை பற்றி தமிழ்நாடு போன்ற சில மாநிலங்களுக்கு விலக்கு தருவீங்களா என்று இதே மோடி அரசின் பார்த்து கேட்ட பொழுது, அன்று இரவு தீர்ப்புக்கு முதல் நாள் இரவு அப்படி விலக்கு தரும் எண்ணம் இல்லை என்று பிரமாண பத்திரத்தை இந்த பாஜக அரசு தாக்கல் செய்ததா? அப்ப நீதிமன்றத்தை சொல்லக்கூடாது, நீங்க நீதிமன்றத்தை விட்டுடுங்க, இந்த காட்சியிலிருந்து அகற்றுங்கள். பாஜகவுடைய திட்டம் தமிழ்நாட்டிலும் நீட்டை திணித்தே ஆக வேண்டும், திணிச்சா தான் ஏழை பிள்ளைகள் அடித்தட்டு மக்கள் அவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி கிடைக்காது, இது மனு நீதி அதர்ம பாடங்கிறேன். நான் நம்ம தமிழ்நாட்டு அனுபவத்தை நான் சொன்னேன், இங்க வந்து ஒரு பாடத்திட்டம் இருக்குது, இந்த பாடத்திட்டத்துக்கு சம்பந்தம் இல்லாத சிபிஎஸ்இ பாடத்திட்டம், அப்ப எவ்வளவு சிரமங்கள் வர, இது தயவு செய்து பாஜக யோசிக்குதா? ஐயா வேற மாநிலத்துக்காரங்க யோசிக்கல, நம்ம யோசிப்போம், என்ன மோசம் போச்சு?
அடுத்து மிக முக்கியமான அம்சம், இதுல வந்து ஏழைபாளைகள்லாம் நல்லா வருவாங்க அவங்களுக்கு கிடைக்குங்கிறீங்களே, ஆனா நீட்டுக்காக அந்த பயிற்சி மையத்துல எத்தனை 1000 ரூபாய் அவங்க கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கிறது என்பது ராகவனுக்கு தெரியாதா? நீட்டு பிரச்சனையினால பண பிரச்சனை எப்படி ஒழிஞ்சது? மாறாக 2-3 முறை பரிசு எழுதுறாங்கன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? என்னுடைய கணிப்புல 2-3 முறை மீண்டும் மீண்டும் அவங்க இந்த கோச்சிங் சென்டர் என்ன படுவதற்கு போய் அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க. அந்த இந்த பணத்தை எல்லாம் பார்த்தேன், ஒவ்வொன்றுக்கும் கிட்ட ஒரு ஒரு கோர்ஸுக்கு எல்லாம் 3 லட்சம் ரூபா இருக்கு. அதே பாடத்திட்டத்தை நீட்டுக்கு 3 நாளைக்கு சொல்லி தர்றாங்க, அதுக்கு வெறும் 30,000 ரூபா இருக்கு. இந்த பட்டியலாம் வந்திருக்கா இல்லையா? இது எப்படிங்க ஏழை பிள்ளைகளுக்கு உதவும்? நான் ரொம்ப எளிமையா கேட்கறதா, தயவு செய்து மற்ற மாநிலங்களை தூக்கி போடுங்க, அது அவங்க பாடு. நாம இந்த நீட்டு வராததற்கு முன்பு எந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த மருத்துவ கல்விக்கான சேர்க்கை நடந்தது, அதுல என்ன குறைபாட்டை கண்டீர்கள்? இன்றைக்கு தானே அரசு பள்ளி மாணவர்களும் தமிழ் வழி படித்த மாணவர்களும் அதிகமாக அரசு மருத்துவ கல்லூரிகளிலும் தனியார் மருத்துவ கல்லூரிகளிலும் அதிக இடங்களை பெற்றிருக்கிறார்கள். இது சமநீதி? அதற்கு இன்றைக்கு வேக்கு வைக்கக்கூடிய நீட்டு உண்மையிலே ஒரு வகையான தீட்டு, அது மனு நீதி தான். நடிகர் சூர்யா சொன்னது சரிதான். இன்னும் ஒன்றை சொல்லுகிறேன், நம்ம எஸ் பி லட்சுமணன் பிரதான வாதத்தை விட்டுட்டு அவர் இந்த நீதிமன்றத்துக்குள்ளேயே ரொம்ப நேரம் போனார். நான் சொல்றேன், நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும், அவங்க எப்படி வேணாலும் முடிவு பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன எனக்கு வந்து அந்த சட்ட நுணுக்கம்லாம் கிடையாது, தெரியாது இது சரியா தவறானு. ஆனா ஒரு வாக்கியத்தை லட்சுமணன் சொல், அது என்ன அந்த உணர்வு? ஏன் கேட்டாரு? ஒண்ணு, இந்த நீட்டே தேவையில்லை, அவரு அந்த கூறம் படிச்சு பாருங்க. ரெண்டாவது, ஏயா இந்த கொரோனா காலத்திலையும் இந்த நீட் எழுதி நாங்க அதுல இருந்து தப்பிச்சு வரணுமாயா? அதுல உயிர் பிரச்சனை இருக்குல்ல, கொள்ளை நோய் பிரச்சனை, அதுக்கு உதாரணம் சொல்லும் போதுதான் நீதிமன்றத்தை சுட்டி காண்பிக்கிறார். நீதிமன்றத்தை தனியாவா அவர் அறிக்கை விட்டுருக்காரு தாக்கி? இதையெல்லாம் எடுத்து சொல்லி இது வந்து அவமதிப்புனா, இதே ஹைகோர்ட்ட ஒரு மோசமான வார்த்தை சொல்லி பாஜகவுடைய தேசிய செயலாளர் திட்டினாரு. அதை விட மோசமான நீதிமன்ற அவமதிப்பு இந்த நாட்டிலே உண்டா? அதை பத்தி பேச தயாரா? லட்சுமணன் சரி, ராகவனும் சரி, தயவு செய்து பிரதான பிரச்சனை மனசுல வச்சுக்கங்க. ஓரஞ்சாரமா போய் அட்டாக் பண்றது எங்களுக்கு சாதாரணமான விஷயமாங்க. ரொம்ப வேதனையா இருக்கு அவங்க பேசுறது. யாருமே தற்கொலையை வந்து ஏற்க மாட்டோம்ங்க. எல்லா கட்சி தலைவர்களும் நம்ம மாணவ செல்வங்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கோம். ஆனா பாஜக தலைவர்கள் வந்து இந்த தற்கொலையை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவு பெற முடியாதுங்கிறாங்க. நாங்க அப்படி வரணும்னு சொல்லல, ஆனா இது உங்க மனசை இழக்க வைக்கலையா? எனக்கு புரியல. 12 பிள்ளைகள் தற்கொலை செஞ்சிருக்கு, அதுல 11 பிள்ளைகள் இந்து குடும்பங்களை சார்ந்த பிள்ளைகள் தான். இன்னும் சொல்ல போனா ஏழை வீட்டு பிள்ளைகள், அடித்தட்டு மக்களை சார்ந்தவங்க. அப்படி என்றால் இதுல ஏதோ ஒரு சிக்கல் இருக்கு. பழைய நிலைமைக்கு ஏன் திரும்ப கூடாது தமிழ்நாடு என்று ஏன் யோசிக்க கூடாது? இப்ப பாருங்க, இவங்க அதிமுக அவங்க ஒரு வாக்கியத்தை சொல்லிட்டாங்க, மத்திய அரசெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க, இந்த அரசையும் பாஜக அரசையும் நம்பி பிரயோஜனம் இல்லைன்ட்டாங்க. அப்ப அவங்க அது கூட்டணியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நேசக்கட்சின்னு வச்சுக்கோ, அதுல உள்ளவங்களே அப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா நண்பர் லட்சுமணன் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லணும். நீங்க உறுதியா இருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம் அப்படி என்றால் நான் அது கூட விட்டுறேன், வித்துக்கண்டு விவகாரம், அதுக்கு என்ன விளக்கம்லாம். ஆனால் அந்த 2 மசோதாக்களை மீண்டும் நிறைவேற்றி ஏன் அனுப்பி வைக்க கூடாது இவ்வளவு காலமா என்கிற ஒரு கேள்விக்கு அவங்க பதில் சொல்லணும். நான் வந்து பாஜக நண்பரை நான் கேட்டுக்கொள்வேன், தயவுசெய்து நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்வேன், ஏன் தமிழக பாஜக ஒரு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது? நீங்க உச்ச நீதிமன்றம் அதுக்கு நீங்க எப்படி அதுக்கெல்லாம் நீங்களே எழுதி கொடுத்தீங்க, உங்க நிலைப்பாடு அதுதான் எல்லாம் சொல்லிட்டீங்க. பல மாநிலங்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க, நான் ஒண்ணும் மறுக்கல. தமிழ்நாடு ஏற்க மறுக்குது, ஏன்னா நம்ம நிலைமை வேற. அப்படி என்றால் தமிழ்நாட்டுக்கு நீட்டு வேண்டாம் என்று தமிழக பாஜக ஏன் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பிரதமர் அவர்களை வற்புறுத்தி விலக்கை வாங்கக்கூடாது? வாங்கலாம். நன்றி.